Hi friends, welcome back to my channel Click Traditional Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பீனட் பட்டர். கடையில போய் வாங்குறீங்களா? இனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம ஈஸியா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு லைட்டா சூடா இருக்கும்போது அதோட தோல் நீக்கி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. நீங்க பொடி பண்றதுக்கு எந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்றீங்களோ அதுல மட்டும் போடுங்க, பெரிய ஜார்ல சேர்க்காதீங்க. இப்போ பல்ஸ்ல வச்சு விட்டு விட்டு அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இதை உங்கள் மிக்சியில் லோ ஸ்பீடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. ஃபுல்லாக ஓட விட வேண்டாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் ஸ்வீட்னஸ் இருக்காது. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இல்லை அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. திரும்பவும் உங்களோட மிக்சியில் லோ ஸ்பீடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி எடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரெட்டு கூடவெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஜாமுக்கு பதிலாக இதை கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.